கடலூர் மாவட்டத்தில் நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். புதுச்சேரிக்கு வடக்கே கரையை கடந்த நிவர் புயலால் புதுச்சேரி, விழுப்புரம் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் கடும் பாதிப்பு ஏற்பட்டது. இதனையடுத்து புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் முதலமைச்சர் பழனிசாமி நேரில் சென்று பார்வையிட்டார். அவருடன் வெள்ள தடுப்பு கண்காணிப்பு அதிகாரி ககன்தீப் சிங் பேடி, அமைச்சர் எம் சி சம்பத் ஆகியோர் உடனிருந்தனர். கடலூர் மாவட்டத்தில் ரெட்டிச்சாவடி, கீழ்குமாரமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளில் விவசாய நிலங்களை பார்வையிட்ட முதல்வர் ரெட்டிச்சாவடி பகுதிகளில் வாழை விவசாயம் பாதிப்படைந்ததை ஆய்வு செய்தார். வாழை விவசாயிகளிடம் சேத மதிப்பை கேட்டறிந்த முதல்வரிடம் உடனடியாக இழப்பீடு தொகை வழங்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து தேவனாம்பட்டினம் முகாமில் முதலமைச்சர் பழனிசாமி நேரில் ஆய்வு செய்தார். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார். தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைகளையும் பார்வையிட்டார். உணவு உள்ளிட்டவை தரமாக வழங்கப்படுகிறதா என்று கேட்டறிந்ததுடன் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதலும் கோரினார். உடம்பு எப்படி இருக்குது? உடம்பு சரியில்லா இருக்குதா? என்ன கையில என்ன முட்டி வலி? கை வலி, முட்டி வலி, இந்த கால் வலிக்குது. ஓ, வீங்கி போச்சு. இதன் தொடர்ச்சியாக கடலூர் துறைமுக பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகுகளின் சேதம் குறித்து முதலமைச்சர் பழனிசாமி ஆய்வு நடத்தினார். அப்போது மீனவ பிரதிநிதிகளிடம் குறைகளை கேட்டறிந்த முதலமைச்சர் அப்பகுதி மக்களின் கோரிக்கை குறித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். முன்னதாக என்என் சாவடி பகுதியில் புதுமண தம்பதியர் முதல்வரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். நிவர் புயலால் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். கடலூரில் நிவர் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 13 லட்சம் பேர் தங்கக்கூடிய வகையில் 4,833 முகாம்களை தமிழக அரசு அமைத்திருந்ததாக அவர் தெரிவித்தார். எனினும் இதில் 2,999 முகாம்கள் மட்டுமே பயன்படுத்தப்பட்டதாகவும் இந்த முகாம்களில் 2,30,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் மட்டும் 441 முகாம்களில் 52,000 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடலூர் மாவட்டத்தில் 77 மின் கம்பங்கள் சாய்ந்துள்ளதாகவும் 21 மரங்கள் முறிந்து விழுந்துள்ளதாகவும் தெரிவித்த முதலமைச்சர் 1,600 மேற்பட்ட ஹெக்டேர் பரப்பளவில் விளைநிலங்கள் சேதமடைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். பெரும்பாலான விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்திருப்பதால் அவர்களுக்கு காப்பீடு மூலம் இழப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவித்த எடப்பாடி பழனிசாமி, காப்பீடு செய்யாத விவசாயிகளுக்கு பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து இழப்பீடு வழங்கப்படும் என்றார். பயிர் பாதிப்பு குறித்த கணக்கெடுப்பு தொடங்கிவிட்டதாக தெரிவித்த முதலமைச்சர் பாதிக்கப்பட்ட அனைத்து விவசாயிகளுக்கும் இழப்பீடு வழங்கப்படும் என்றார். அவர்களுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும். அதோடு ஏற்கனவே நம்முடைய வேளாண் துறை முதன்மை செயலாளர்கள் குறிப்பிட்டார்கள், பயிர் காப்பீட்டு திட்டத்தின் கீழ் விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை இன்சூரன்ஸ் செய்து கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார்கள். அப்படி விவசாயிகள் தங்களுடைய பயிர்களை காப்பீட்டு திட்டத்திலே அவர்கள் பதிவு செய்திருந்தால் அவர்களுக்கும் அந்த இழப்பீட்டுத் தொகை பெற்றுத்தரப்படும். இல்லை, ஏற்கனவே தொடர்ந்து எங்களுடைய அரசு முதன்மை வேளாண் துறையின் முதன்மை செயலர் தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்காங்க, அப்படி பெரும்பாலான விவசாயிகள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. யார் விடல, இல்லைன்னா பேரிடர் நிதியிலிருந்து நாங்கள் கொடுப்போம்.
இந்திய வானிலை ஆய்வு மையம் அளித்த வழிகாட்டு நெறிமுறைகள் முழுமையாக பின்பற்றப்பட்டதால் புயல் பாதிப்புகள் பெருமளவில் தவிர்க்கப்பட்டதாக குறிப்பிட்ட முதலமைச்சர், இதற்காக அமைச்சர்கள் அதிகாரிகள் உட்பட அனைவரும் பாடுபட்டதாக கூறினார். மாண்பு வருவாய்த்துறை அமைச்சர் அவர்கள் அங்கேயே தங்கி அங்கே கட்டுப்பாட்டு அறை வைக்கப்பட்டு இந்த புயலால் பாதிக்கப்படுகின்ற மாவட்டத்திலிருந்து வருகின்ற செய்தியை உடனுக்குடன் எனக்கும் தெரிவித்து அதற்கு எவ்வாறு நடவடிக்கை மேற்கொள்வது என்பதை பற்றியும் அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அவ்வப்போது தக்க அறிவுரைகளை வழங்கி அனைத்து முன்னெச்சரிக்கையும் சரியான முறையில் எடுத்ததின் விளைவாக இன்றைக்கு நிவர் புயல் வந்து தமிழகத்துக்கு வந்தாலும் அதனால் பெரிய அளவில் எந்த பாதிப்பும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.